BPMM மகளிர் கல்வி குழுமத்தின் DMS டைம்ஸ் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் BPMM மகளிர் கல்வி குழுமம் BPM நகர் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொலைபேசி 0456328909011 0456328909011 திருப்பாவை ஆண்டாளின் கோவில் தளம் ஸ்ரீவில்லிபுத்தூர் புதிய திருப்பாவை பெண்களின் கல்வி தளம் BPMM மகளிர் கல்வி குழுமம் முனைவர் BPM சங்கர் தலைமையில் முனைவர் பழனி செல்வி சங்கர் வழிகாட்டுதலில் கல்வி கண் திறக்கும் BPMM மகளிர் கல்வி குழுமம் அறிவியல் ஆன்மீகம் இன்முகம் ஈகை உழைப்பு ஊக்கம் எழுச்சி ஏற்றம் ஒழுக்கம் ஓங்குநெறி அவையின் ஞானம் இதெல்லாம் மகளிருக்கு தருவது BPMM மகளிர் கல்வி குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டம் தொலைபேசி எண் 0456328909011 மற்றும் 289001 சிறகுகள் விரித்த கனவுகள் சுமந்து கருவாய் உன்னுள் உருவானேன் கருவறை என்பது நீ தந்தது ஜனனத்திற்கு முன் மரணம் ஏன் வந்தது பின் என்பதாலாம் நான் என்பதாலாம் என்ன நினைக்கிற எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருமா ராஜு போனை ஏடு ஹலோ ஐஆர்டிஏ என்ன இன்சூரன்ஸ் பாலிசி சரண்டர் செஞ்சா புது பாலிசியா வித் மோர் பெனிஃபிட்ஸ் ஐ அம் இன்ட்ரஸ்டட் யூ ஆர் ரைட் அடடட எச்சரிக்கையா இருங்க சார் எச்சரிக்கையா இருங்க எச்சரிக்கையா இருங்க சார் எச்சரிக்கையா இருங்க எச்சரிக்கையா இருங்க சார் எச்சரிக்கையா இருங்க ஐஆர்டிஏ ஆஃப் இந்தியா இது காப்பீடு எடுக்கிறவங்க யாருக்கும் போன்ல எந்த காப்பீட்டு பாலிசியையும் விக்கிறது இல்ல போனஸும் வழங்குறது இல்ல இப்படி ஐஆர்டிஏங்கிற பேர்ல போலி அழைப்பு வந்தா உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஐஆர்டிஏ உங்கள் நலம் நாடும் ஒரு ஸ்கூல்ல தமிழாசிரியர் செய்ய வேண்டிய ஒர்க் என்னன்னா நீ உச்சரிப்பு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அந்த தமிழாசிரியர்கள் செய்ய வேண்டிய பணியை டிஎம்எஸ் ஐயா ஒருவர் பண்ணியிருக்கிறார் இன்னைக்கு வந்து உச்சரிப்பு அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம்தான் அது பாவம் உச்சரிப்பு மட்டும் பார்த்தா அதுக்கு தகுந்த பாவம் வாய்ஸ் மாறு ஏற்ற இலக்கங்கள் எல்லாமே அந்த அவர்கிட்ட தான் வந்திருக்கு ஸோ அதனால அவர் தமிழ் பல்கலைக்கழகம் சொன்னாலும் சரி எப்பேற்பட்ட யூனிவர்சிட்டி வேணாலும் சொல்லலாம் பட் எல்லாமே அந்த யூனிவர்சிட்டியில இருந்து தான் அந்த உச்சரிப்புங்கிறத கற்றுக்கணும் இன்னைக்கு இவ்வளவு பாடல்கள் வந்திருந்தாலும் இன்னைக்கு என்ன உச்சரிப்புனா டிஎம்எஸ் ஐயா தான் அப்படின்னு சொல்ற காரணம் வந்து அந்த உச்சரிப்போட உச்சஸ்தாய் எப்படி வேணாலும் கொண்டு போகலாம் அது கொண்டாடலாம் உண்மையாலுமே ஒரு மனிதர் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மனிதர் அப்படின்னா அந்த டிஎம்எஸ் தான் அந்த பாதை கூறுவதென்ன நாணமோ பாட்டிலும் சொல்லாதது தோட்டத்து பூவினி இல்ல
இல்லாதது ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது ஆடையில் ஆடுது வாடையில் வாடுது ஆனந்த வெள்ளத்தில் நீராடுது அது எது மலராத பாதி மலர் போல என்று வரக்கூடிய அந்த பாடல் காட்சி அந்த காலகட்டத்தில் எல்லாம் இறந்ததற்கு பின்பு அந்த உயிர் எப்படி போகும் என்பதை ஒரு ஷாட் எடுப்பாங்க. அந்த இறந்த உயிர்கள் ரெண்டு பேருடைய ஆன்மாவும் அப்படியே மேலே போவதாக. அண்ணன் தங்கை பாசத்திற்கு விலை கொடுக்க முடியாத ஒரு படம் அது என்றால் அந்த படத்தை அனைவர் மனதிலும் எடுத்து சென்றது டிஎம்எஸ் அவர்களினுடைய அந்த குரல் தான். பாச உணர்வை உலகெங்கும் விதைத்த ஒரு சக்கரை குரல் என்றால் அது டிஎம்எஸ் அவர்களுடைய குரல். கடவுள் ஏன் கல்லாளார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே
சாட்சி அது நீதி தேவனின் நரசாட்சி நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனின் நரசாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி அரங்கத்தில் வராது அவன் சாட்சி பாட்டை ஒரு முறை கேட்டுவிட்டால் என் மனம் குளிரும், எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார் என்ற பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும். ரசிப்பதில் இன்பம் பாதி பாதியாய் இருவரும் மாறி பழகும் வித்தையே பள்ளியில் இன்பம் காலை என்பதே துன்பம் இனிமே காலை உள்ளதான் இன்பம் காலை என்பதே துன்பம் இனிமே காலை உள்ளதான் இன்பம் இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை பழக்கம்
குளிரன ஒன்றினை ஒன்று அணைப்பது பழக்கம். காலை நேரத்தில் காயங்கள் பார்த்து கழிப்பதென்பது கவிதையின் விளக்கம். கவிஞர் சொன்னது கொஞ்சம் இனிமேல் காணப்போவது மஞ்சள். கவிஞர் சொன்னது கொஞ்சம் இனிமேல் காணப்போவது மஞ்சள். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கினி ஆனந்த கோலம். இருவர் என்பதே ஒருவர் என்பதே உண்மையா, இருவர் என்பதே இல்லை இனிதம் ஒருவர் என்பதே உண்மை. கோவில் தளம் ஸ்ரீவில்லிபுத்தூர், புதிய திருப்பாவை பெண்களின் கல்வி தளம் விபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமம், முனைவர் விபிஎம் சங்கர் தலைமையில், முனைவர் பழனிசெல்வி சங்கர் வழிகாட்டுதலில் கல்வி கண் திறக்கும் விபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமம். அறிவியல், ஆன்மீகம், இன்முகம், ஈகை, உழைப்பு, ஊக்கம், எழுச்சி, ஏற்றம், ஒழுக்கம், ஓங்குநெறி, அவையின் ஞானம், இதெல்லாம் மகளிருக்கு தருவது விபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமம், கிருஷ்ணன் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர் மாவட்டம். தொலைபேசி எண் 0456328901 மற்றும் 28900001. எத்தனையோ கவிஞர்கள் பாடல்கள் இயற்றி இருக்கிறாங்க, எத்தனையோ பின்னணி பாடகர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாடல்களை பாடி இருக்கிறாங்க அந்த காலத்துல இருந்து இன்ன இந்த காலத்து வரைக்கும். ஆனா அதுல பாத்தீங்கன்னா நம்ம மனசுல நிக்கக்கூடியவங்க அப்படின்னா ஒரு சிலர் தான் சொல்லுவோம், அது கவிஞர்களாக இருந்தாலும் சரி பின்னணி பாடகர்களாக இருந்தாலும் சரி. அதுல குறிப்பிட்டு சொல்றது பாத்தீங்கன்னா நம்ம ஐயா டி எம் சவுந்தரராஜன் ஐயாவை சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவருடைய பாடல்கள் எல்லாமேவும் காதல் இருக்கு, வீரம் இருக்கு, ஒரு நையாண்டித்தனம், அந்த கிராம சூழல், அந்த கிராமம் மனம் மணக்கக்கூடிய அத்தகைய பாடல்களும் சரி, அதே மாதிரி அது மட்டும் இல்லாம ஒரு சோகம் கலந்த அதே மாதிரி ஒரு மகிழ்ச்சி துள்ளலை வெளிப்படுத்தக்கூடிய பாடல்களும், அதுவும் மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு 10,000 மேற்பட்ட பாடல்களை ஐயா பாடியிருந்தாலும் அதோட நிக்காம பக்தி துறையிலும் அந்த பக்தி பாடல்களையும் அனைத்து தெய்வங்களின் மீதான ஒரு 2,500 பாடல்களையும் ஐயா பாடியிருக்கிறாங்க. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீர் அலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ.
அவள்தாரோ நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீர் அலைகள் இடம் மாறி நீந்துகின்ற புயலோ நீந்துகின்ற புயலோ பவளமென விரல் நகமும் பசுங்கடி போல் வளைக்கரமும் கேக்கணிகள் இருபுறமும் தாக்கி வரும் பூங்கொடியோ ஆழ்கடலின் சங்காக நீ கழுத்து அமைந்தவளோ ஆழ்கடலின் சங்காக நீ கழுத்து அமைந்தவளோ யாழிசையின் மொழியாக வாய்மொழிதான் மலர்ந்தவளோ நிலவு ஒரு பின்னாகி உலவுகின்ற அழகோ நீர் அலைகள் இடம் மாறி நீந்துகின்ற புயலோ நீந்துகின்ற புயலோ சந்தனத்தில் உடலமைப்பு உந்தகத்தில் வாட்டி வைத்த என் உடலை என்னவென்றேன் மணவாளை கூட இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க மணவாளை கூட இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க படைத்தவனின் திறமையெல்லாம் முழுமை பெற்ற அழகியே நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீர் அலைகள் இடம் மாறி நீந்துகின்ற புயலோ மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ மானினமும் நீரினமும் மயங்குகின்ற விழியோ நிலவு ஒரு பெண்ணாகி நிலவுகின்ற அழகோ நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ எம்ஜிஆர் மாதிரி எப்படி பாடுவது, சிவாஜி மாதிரி எப்படி பாடுவது? எம்ஜிஆர் மாதிரி என்றால் மூக்கில் இருந்து பாட வேண்டும், சிவாஜி என்றால் அடி வயிற்றிலிருந்து பாட வேண்டும். இங்கே நீ பாடு என்றால் உனக்கு வரவில்லை, நான் சொல்லி தருகிறேன், இதே மாதிரியாக நீ பாடு என்று சொன்னதும் நான் பாடினேன். அந்த பாடலை பாடி காமிக்கின்றேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்க சொல்வேன், அதில் பிழைக்க சொல்வேன், அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். இது புரட்சி தலைவராக நடிகர் அடிவைத்திலிருந்து பேசுவதை போல் பேசு என்று சொல்லி கொடுத்தார். அது பேச்சு வசந்தமாளிகை திரைப்படத்தில். குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம், அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம், ஆனால் இருப்பதோ ஒரு மனது, நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன்? இந்த வசனத்தை அவர் சொல்லிக் கொடுத்தார். நீ மேடையில் போய் பாடு என்று சொல்லி பிறகு நான் மேடையில் போய் பாடினால் அனைவரும் கைதட்டுகின்றார்கள். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி
கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்றம் பாதையிலே மனசு வச்சு முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து முன்னேற்றம் பாதையிலே மனசு வச்சு முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி 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 என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் உள்மதிப்போ அயல் நாட்டில் விவசாயி விவசாயி கருப்பென்றும் சிகப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாத சாகுபடி விவசாயி விவசாயி நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளில் எண்ணப்பணி மறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை என்னும் அன்ன கொடி பஞ்சம் இல்லை என்னும் அன்ன கொடி விவசாயி விவசாயி கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி டிஎம்எஸ் டைம்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் பாடகர் பாடகி இசைக்குழுவினர் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இயக்குனர் பொதிகை தொலைக்காட்சி நிலையம் 2 தெரு கே நகர் மதுரை 625-0200 தொலைபேசி எண் 0452-258-3757